வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் மத்திய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்கள் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் வேடசந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மதுரை விமான நிலையம் மதுரை நான்கு சென்டிமீட்டர் தளி கிருஷ்ணகிரி நாலு சென்டிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் நான்கு சென்டிமீட்டர் பெரம்பூர் சென்னை நான்கு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மூன்று சென்டிமீட்டர் திருமங்கலம் மதுரை மூன்று சென்டிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மூன்று சென்டிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் தெற்கு கோயம்புத்தூர் மூன்று சென்டிமீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மூன்று சென்டிமீட்டர் காரை காரைக்குடி சிவகங்கை மூன்று சென்டிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மூன்று சென்டிமீட்டர் திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மூன்று சென்டிமீட்டர் பெண்கொண்டபுரம் கிருஷ்ணகிரி மூன்று சென்டிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மூன்று சென்டிமீட்டர் டிஜிபி ஆஃபீஸ் சென்னை மூன்று சென்டிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மூன்று சென்டிமீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை இரண்டு சென்டிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் இரண்டு சென்டிமீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி இரண்டு சென்டிமீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் இரண்டு சென்டிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் இரண்டு சென்டிமீட்டர் எருமப்பட்டி நாமக்கல் இரண்டு சென்டிமீட்டர் ஜெயங்கொண்டம் அரியலூர் இரண்டு சென்டிமீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் இரண்டு சென்டிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் இரண்டு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் இரண்டு சென்டிமீட்டர் திருபுவனம் சிவகங்கை இரண்டு சென்டிமீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி இரண்டு சென்டிமீட்டர் மேலாளத்தூர் மேல் வேலூர் மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் கொடைக்கனல் திண்டுக்கல் இரண்டு சென்டிமீட்டர் கும்டிப்பண்டி திருவள்ளூர் இரண்டு சென்டிமீட்டர் காவேரி ராணிப்பேட்டை இரண்டு சென்டிமீட்டர் குடியாத்தம் வேலூர் இரண்டு சென்டிமீட்டர் பொன்னையானை வேலூர் இரண்டு சென்டிமீட்டர் இன்னும் ஒரு சென்டிமீட்டரில் நெடுங்கல் காரியாப்பட்டி பெருங்களூர் இருப்பு நாற்றாம்பள்ளி அறந்தாங்கி பேராவுரணி மருந்துகள்ளி ஆலங்குடி கரம்பக்குடி அறந்தாங்கி அதிராமப்பட்டினம் ஆர்கேபேட்டை சோளிங்கர் மேலூர் போச்சம்பள்ளி அம்பத்தூர் பாலக்கோடு தேன்கனிக்கோட்டை நாமக்கல் தேவக்கோட்டை குன்னூர் மற்றும் சோலையாறு அப்பர் பவானி இது எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் இது நேற்று மழை பெய்த இடங்கள் இன்றைக்கு மழை வாய்ப்பு நாம் காலையில் அறிவித்தது தான் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிறது இது நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திர கரையோரம் தீவிரமடை இருக்கிறது அதாவது ஒடிசா பார்டரில் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி கரையை கடக்க இருக்கிறது ஆகவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறுதியாகிவிட்டது கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை உருவாடு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக வானிலையை பார்ப்போம் வானிலையில் எந்த மாற்றமும் இல்லை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி சிஸ்டம் எவ் எவ்வளோ பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி அது நம்மை விட்டு விலகி சென்று விட்டது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு இன்று மழை வாய்ப்பு தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிக்கு மட்டுமே இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வாய்ப்பு தெற்கு டெல்டாவில் ஒரு இடங்களில் இருக்கலாம் உறுதி கிடையாது தெ டெல்டாவின் வடப்பு வடக்கு பகுதியிலிருந்து அதாவது காரைக்காலுக்கு வடக்கே மயிலாடுதுறை பகுதி கும்பகோணத்துக்கு வடக்கே உள்ள பகுதி அதாவது இந்த அணைக்கரை பகுதி சோழவரம் திருப்பனந்தால் பகுதி அதற்கு வடக்கே கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் போல் பெர அரியலூர் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு ஓரம் நீலகிரி மாவட்டம் இதற்கு வடக்கே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டைக்கு கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது இன்று மாலை இரவு பெரும்பாலும் மழையானது நள்ளிரவிலே வரும் தாமதம் ஏற்படும் இன்றையுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கிறது இருந்தாலும் தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிழக்கு பகுதி மற்றும் வேலூர் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு அதேபோல் திருப்பத்தூர் திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கும் ராணிப்பேட்டைக்கும் வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு இந்த மாவட்டங்களில் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி வடக்கு டெல்டாவிலிருந்து ஏற்கனவே அறிவித்தது தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி கடலூருக்கு வடக்கே நாளைக்கு கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் அறிவித்ததில் எந்த மாவட்டமும் இல்லை கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சேலம் ஈரோடு வடக்கு பகுதி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருபத்தி மூன்றாம் தேதி அதற்கும் வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திரு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இது கிருஷ்ணகிரிக்கும் இருக்கும் தருமபுரிக்கும் வடக்கு பக்கம் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்துக்கு இருபத்தி நான்காந்தேதி இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை திருவள்ளூருக்கு மட்டும் ராணிப்பேட்டைக்கு இருக்கலாம் அவ்வளோதான் அதில் வேலூர் திருப்பத்தூர் கூட ஓரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கலாம் இருபத்தைந்து இருபத்தைந்து தென் மாவட்டத்தில் காற்று சுழற்சி உருவாகிறது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை பகுதியில் மேலடுக்கு சுழற்சி இருபத்தைந்து இதன் காரணமாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தேதி காற்று சுழற்சி அதாவது தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழையின் முதல் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது இது கிழக்கு காற்றை படிப்படியாக கொண்டு வரும் அமைப்பாக இருக்கும் இது இருபத்தி ஆறாம் தேதி தீவிரமடைந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே காற்று சுழற்சி போல் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இரண்டு சுழற்சியும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி ரெண்டு பக்கம் மழை மீது கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம் கடலோரமும் மழை இருக்கும் இவை இன்னும் மேற்கே போய் குவிக்கும் மேற்குலேருந்து கிழக்கே வந்து குவிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டு பக்கம் உச்சி பக்கம் நல்ல மழை இருக்கும் இருபத்தி ஆறு அதாவது மேற்கு மாவட்டங்கள்னு அர்த்தம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு மாவட்டங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இது காற்று பகுதியும் அந்த நேரத்தில் அடங்கும் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு மழைப்பொழிவு பகுதி கூட இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் கிழக்கு காற்று ஃபுல் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை என்றே அழைக்கலாம் ஆனால் நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தான் வடகிழக்கு பருவமழையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் ஆகவே அது வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்களும் பெய்யும் கண்டிப்பாக இம்மாத இறுதி நாட்களிலே வடகிழக்கு பருவமழை பெய்யும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் பருவமழை வீக்காக குறைவாக இருந்தாலும் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்திலிருந்து தீவிரமடைந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய காற்றுப்பகுதி மழை என்பது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த காற்றுப்பகுதி இருபத்தி ஆறிலிருந்து காற்றுப்பகுதிக்கும் மழை பகுதியாக மாறும் காற்றுப்பகுதியும் மழை பகுதியாக மாறும் காற்றுப்பகுதி என்பது விலகிவிடும் பிறகு கிழக்கு காற்று மழை அப்போ வடகிழக்கு பருவமழை தமிழகம் எங்கும் தமிழகத்திற்கு உண்டான மழை அந்த மழை என்பதை புரிந்து கொள்ளவும் பொறுத்திருந்து பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் அதே போல் இணைந்திருங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் இணைந்திருங்கள் எல் அனைவரையும் பயன்பெறச் செய்யுங்கள் லாபமடைய செய்யுங்கள் உணவு தானிய உற்பத்தி இந்த வருஷம் கடுமையான உற்பத்தி அரசு கொள்முதல் செய்ய முடியாத அளவிற்கு உற்பத்தி அதிகம் நெல் உற்பத்தி எல்லாமே இந்த வருஷம் இன்னும் நாம் வானிலை சேவையையும் இன்னும் அரசு வழங்கும் சேவையோடு சேர்ந்து நம்முடைய இன் நம்முடைய கிராமப்புற மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை கொண்டு செல்லும் பொழுது மேலும் உற்பத்தி பெருகும் நெல் மட்டுமல்ல அனைத்து தானியங்களும் பணப்பயிர்களும் அனைத்து உணவு தானிய உற்பத்தியும் பெருக்க முடியும் விவசாயிகள் லாபம் அடைவது மட்டுமல்லாமல் நாடு முன்னேறி செய்யலாம் இணைந்திருங்கள் அனைத்து அறிக்கையிலும் வரக்கூடிய நாட்கள் வானிலை மாற்ற காலம் ஆகவே விவசாயிகள் மட்டுமல்ல அனைத்து மக்களுமே நீங்கள் தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருக்க வேண்டும் மதிய அறிக்கை காலை அறிக்கை இரண்டிலுமே இணைந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக சுருக்க சுருக்க அறிக்கை மட்டுமாவது பாருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள்